இருதயம் ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட்டில் வால்வ் அடைச்சிருச்சு, பிபி அதிகமாகுது கம்மியாகுது, இருதயம் வீக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், இருதய சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் வைத்தியம் என்னென்னா கசப்பு உழைப்பு. ரெண்டு வார்த்தையில் அடக்கங்க. யாரெல்லாம் கசப்பே சாப்பிடாமல் இருக்கீங்களோ இருதயம் பாதிக்கும். இங்கே பாருங்க, கசப்பு அதிகம் சாப்பிட்டாலும் பாதிக்கும், அதிகமாக உழைச்சா இருதயம் பாதிக்கும், உழைப்பே இல்லைன்னா இருதயம் பாதிக்கும். அப்போ என்ன பண்ணணும், யாரெல்லாம் கசப்பே சாப்பிடாமல் இருக்கிறீங்களோ கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, பாவக்காய், வேப்ப இலை, வேப்பம்பூன்னு நிறையா சாப்பிட்டு கசப்பை ஏற்றணும். யாரெல்லாம் ஓவராக கசப்பு சாப்பிட்றீங்களோ கொஞ்சம் கம்மி பண்ணணும். யாரெல்லாம் அதிகமாக உழைக்கிறீங்களோ ரெஸ்ட் எடுக்கணும், சவாசனம் பண்ணணும், யோக நித்ரா பண்ணணும், டுவா ஸ்லீப் பண்ணணும். யாரெல்லாம் வெளியே செய்யலையோ ஜாக்கிங் போகணும், யோகா பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லையா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடணும். இங்கே பாருங்கள், இனிமேல் உழைப்பு ரொம்ப அவசியங்க. இங்கே பாருங்கள், ஒன்று வாக்கிங் போயிருங்க, இல்லை யோகாவுக்கு போங்க, இல்லை ஜிம்னாஸ்டிக் போங்க, இல்லை ஏதாவது பண்ணுங்க, இல்லை கோயிலில் போய் ஒரு 10 சுற்றி சுற்றிட்டு வாங்க, என்னவோ பண்ணுங்க. ஒன்றுமே முடியலையா, கடைசியாக ஒன்று சொல்கிறேங்க, இடமே இல்லை, என்ன பண்ணுறேன் தெரியலையா, ஒரு பாட்டை போட்டு வீட்டில் டான்ஸ் ஆடிடுங்க, யாருக்கு தெரியாமல் கதவை சாத்திட்டு செல்ஃபி பொண்ணே உம்மா உம்மான்னு ஒரு டான்ஸ் ஆனால் போதும், உழைப்பு வந்துடும். நான்லாம் பல நேரத்தில் அப்படி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, வெளியே போகிறதுக்கு டைமே இருக்காது, எதையாவது போட்டு பாட்டை போட்டு கண்ணாமலாம் டான்ஸ் ஆடிடுவேன், அவ்வளோதான், சவாசனம் 10 நிமிஷம் இருந்தால் அன்றைக்கி முடிஞ்சு போச்சு உழைப்பு. புரிஞ்சுக்குங்க, உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போது உழைப்பு தான் இருதயத்துக்கு மருந்து, கசப்பு தான் இருதயத்துக்கு மருந்து. இது குறையும் பொழுதும் அதிகமாகும் பொழுதும் இருதயம் பாதிக்கும். அப்போது நீங்களே கண்டுபிடிச்சு அதை என்னங்கிறத சரி பண்ணுங்க, ஏப்பேற்பட்ட இருதயம் சரியாக போயிடும்.